அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது வீதியை, நம்மளுடைய தலை வீதியை மாற்றக்கூடிய அமாவாசை வருவதற்கு. இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று நாம் வீட்டில் மறக்காமல் இந்த ஒரு எளிய பரிகார முறையை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய தலை வீதியை நம்மளால் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற அமாவாசையாக வருகின்ற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினம் நிகழ்கிறது. இந்த நாளில் நாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் துயரங்களும் நம்மை விட்டு போகும். நம்மளுடைய தலை விதியே நமக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அமாவாசை அப்படிங்கிறது எப்போ வருது? இந்த அமாவாசையில் நாம் எப்படி நம்மளுடைய தலை விதியையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதையையும் மாற்றுவதற்கான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த பரிகாரத்தை எப்படி வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீராத துன்பங்கள் தீர கண் திருஷ்டிகள் அகல அமாவாசை அன்று செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்களை பற்றி இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே புனித நாளாக பார்க்கப்படுது. அன்றைய தினத்தில் விரதமிருந்து பூஜை செய்து முன்னோர்களை வணங்குவது அப்படிங்கிறது வழக்கமாகவே நாம் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழக்கம், ஆன்மீக ரீதியான ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசைக்கு முந்தைய தினம், அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையும் வருது. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் 1ஆம் தேதி அமாவாசை தினமும் வருகிறது. இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் நாம் சிறப்பு பரிகாரங்களை செய்கிறதன் மூலமாக தீராத கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தொல்லைகள் அகன்று ஐஸ்வர்யம் பெருக எளிய பரிகாரங்களை செய்கிறதும் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்கும். அவ்வாறு அமாவாசையன்று செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அமாவாசை அன்று அன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளித்து விட்டு சமையல் அறை மற்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜைக்கு படைக்க வேண்டிய உணவை சமைக்க துவங்குவோம். அப்படி பூஜை அறையில் பூஜை செய்து நைவேத்தியமாக படைத்த சாதத்தை வயதானவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். இவ்வாறு செய்கிறதன் மூலமாக நமது தோஷங்கள் அனைத்துமே தீர்ந்து தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சிறப்புடன் நடைபெற ஆரம்பிக்கும். பிறகு ஒரு சிவப்பு நிற துணியில் சிறிதளவு படிகாரம் மற்றும் சிறிய துண்டு வசம்பினை சேர்த்து மூட்டையாக கட்டி நிலைவாசல் படி, அப்படி இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்கிறதன் மூலமாக கண் திருஷ்டி அகன்று பிணிகள் அனைத்துமே விலகி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுடன் வளமான வாழ்வும் கிடைத்திடும். இந்த மூட்டையை வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வைக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய படிகாரம் மற்றும் வசம்ப ஓடக்கூடிய நீரில், அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. பிறகு எலும்பிச்சம்பழத்தை இரண்டாக அறிந்து அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை முழுவதுமாக பூசிவிட்டு வீட்டு வாசலின் வெளியே வலது பக்கம் இடது பக்கம் ஒன்றாக வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்கிறதன் மூலமாக நம்மளுடைய வீட்டிற்கு எதிர்மறை சக்திகள் உள் நுழைவதை தவிர்க்க முடியும். மிகவும் முக்கியமாக காலை முதல் வேளையாக ஒரு சிறிய கிண்ணத்தில், அப்படி இல்லைன்னா அகல் விளக்கில்
உப்பை முழுவதுமாக நிறைத்து வைத்து கொள்ளுங்க. அதனை பூஜை அறையின் வடகிழக்கு மூலையில் வைத்து விடுங்க. அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய அமாவாசை பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கப்புறமா மாலை நேரம் 6 மணிக்கு முன்னதாக அந்த உப்பினை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜை அறையின் முன் வைத்து கீழே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி குல தெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த உப்பினை வலது கையில் வைத்து கொண்டு எனது கஷ்டமெல்லாம் தீர வேண்டும், கண் திருஷ்டிகள் அகல வேண்டும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும், வளமான வாழ்வு வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. இவ்வாறு செய்கிறதுனால இந்த உப்பு தண்ணீரில் கரைவது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் கரைந்து சுகமான வாழ்வு கிடைத்திடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து நமக்கு அனைத்து விதத்துலேயும் வந்து நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை வந்து தீபாவளி வருதுங்க. இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்பு, பலகாரம் செய்வதற்கு பொருட்களை எல்லாம் வாங்க துவங்கியிருப்போம். மற்ற பண்டிகை நாட்களில் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த தீபாவளி வரப்போகிறது அப்படின்னாலே எங்கிருந்து தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சந்தோஷத்தை நிறைவாக அள்ளித்தரக்கூடிய பண்டிகைகளில் முதல் இடத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். காரணம் புத்தாடை இனிப்பு மட்டும் கிடையாது, பட்டாசும் சேருவது சிறு பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சந்தோஷமாக இருக்கிறதும் சிரித்து கொண்டே இருக்கிறதும். அப்படி நமக்கு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுக்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை அன்று நம்மளுடைய பணக்கஷ்டம் தீர நாம் வணங்க வேண்டிய ஒரு சில பொருட்களின் பட்டியலை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி அப்படின்னு சொன்னதுமே நம்மளுடைய நினைவிற்கு வருவது மகாலட்சுமி. செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு தான் நாம் ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுறோம். அந்த வகையில் குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்லாம் இந்த தீபாவளி பண்டிகை அன்று தான் கொண்டாடப்படுது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பூஜையை எல்லாம் வட இந்தியர்கள் மட்டும்தான் கொண்டாடி வந்தாங்க. ஆனால் இன்று எல்லோராலும் கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த மகாலட்சுமி குபேர பூஜை மாற தொடங்கியிருக்கு. சரி, மகாலட்சுமியின் அருள் ஆசியை எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்று கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தீபாவளி அன்று பார்த்திங்க அப்படின்னா மிக மிக சுலபமாக இந்த பொருட்களை வாங்கினாலே நம்மளுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னா அதற்கு நாங்கள் எந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னா தீபாவளி அன்று மகாலட்சுமிக்கு முன்பாக லட்டு வைத்து வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு. லட்டு வந்து குருவினுடைய கார்கத்துவமாக சொல்லப்படுது. லட்டுவை கொண்டு வந்து மகாலட்சுமி முன்பு வைத்து வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயம் வராது. இதோடு சேர்த்து தீபாவளி அன்று உங்களுடைய வீட்டிற்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் வாங்கலாம். குறிப்பாக துடைப்பம், கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, இந்த பொருட்களை வாங்கினா உங்களுடைய வீட்டில் அடுத்த வருடம் முழுவதும் ஐஸ்வர்ய கலாட்சம் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் பரவாயில்ல, அது என்ன துடப்பம், நல்ல நாளில் துடப்பம் வாங்குறதா அப்படின்னு சிந்திக்க வேண்டாம். துடப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் முதல் அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருள். துடப்பத்திற்கும் மகாலட்சுமி அம்சம் இருக்கு. தீபாவளி அன்று இந்த வருடம் புது துடப்பம் வாங்கி வந்து உங்களுடைய வீட்டை கூட்டி அந்த துடப்பத்தை எடுத்து வைத்து பாருங்க. உங்களுடைய பணக்கஷ்டம் இன்றிலேயிருந்து படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கும். அதுபோல தீபாவளி அன்று மகாலட்சுமியின் அம்சமான பசுவிற்கு உங்கள் கைகளால் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுக்கணும். உங்களுடைய நாட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பசு இல்லை அப்படின்னாலும் சரி, கோசாலை வைத்திருப்பவர்களுக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணிவிடுங்க. அவங்க அந்த பணத்திற்கு பசுவிற்கு சாப்பிடக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து விடுவாங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு பணத்தை அனுப்பியாவது உங்களுடைய காசு கொண்டு பசுமாட்டிற்கு தீபாவளி அன்று ஏதாவது உணவுப் பொருளை வாங்கி தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை தருங்க.
அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு மேலே சொன்ன சின்ன சின்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய நிதி நிலைமையை உயர செய்யும் அப்படிங்கிற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம்.